வணக்கம். செவிக்கனவு யூடியூப் சேனலில் சுகந்தி கண்ணன். நாமகள் இளம்பகத்தை தொடர்ந்து சீவக சிந்தாமணி பகுதி இரண்டு கோவிந்தையார் இளம்பகத்தை பற்றி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் அச்சநந்தி அங்கிருந்து சென்ற பிறகு அவர் காட்டிய வழியில் மேலும் கல்வியையும் கலைகள் பலவும் கற்று எல்லா துறைகளிலும் வல்லவனாக விளங்கினான் சீவகன். ஞானம், அழகு, வீரம் இம்மூன்றும் அவனிடம் முழு அளவு நிலவின. கந்துக்கடனுக்கு நந்தட்டன், நபுலன், விபுலன் என்ற மூன்று மகன்கள் பிறந்தனர். பதுமுகன் என்பவனும் புத்திசேனன் என்பவனும் சீவகனின் வலதுகாரமாக செயல்பட்ட தோழர்கள். தம்பியரும் தோழர்களும் அறிவுமிக்க அமைச்சர்களாகவும் செயலாற்றும் வீரர்களாகவும் சீவகனிடம் செயல்பட்டனர். கொள்ளையடித்து குட்டி அரசே நடத்தும் வேடுவர்கள் சிலர் ராசமாபுரத்தை சூழ்ந்தார்கள். நகரின் புறப்பகுதிகளில் புல்லை மேய்வதற்காக செல்லும் பசுக்களை அவர்கள் கவர்ந்து கொண்டார்கள். பசுவை இழந்த இடையர்கள் அரசனிடம் சென்று முறையிட்டார்கள். குறை கேட்ட அரசனும் படைகளை அனுப்பி நிறை மீட்டு வருகை என ஆணையிட்டான். ஆனால் அதில் பயனில்லை. பசுக்களை பறிகொடுத்தவர்கள் செய்வதறியாது தவித்தனர். இடையர்களின் தலைவனாகிய நந்தகோன் அவற்றை மீட்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டான். நந்தகோனின் மகள் அழகில் சிறந்தவள். அவளை அடைவதற்கு அந்த ஊரில் இருந்த இளைஞர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். வீர திருமகனையே இடைப்பெண்கள் விரும்பினர். வீரம் மிக்கவனுக்கு அவள் தாரமாவாள் என்று நந்தகோன் வரையறைவித்தான். ஆனிரையை மீட்டுக் கொண்டு வரும் வீர திருமகனுக்கு தன் மகள் உரியல் எனவும் அவளோடு வரிசை என்ற பெயரால் பசுக்கள் ஈராயிரமும் பொற்பாவைகள் ஏழும் தருவதாகவும் உரைத்தான். செய்தி கேட்ட இளைஞர்கள் ஒரு காத தூரம் ஓடி மறைந்தார்கள். சீவகனின் தோழர்களும் தம்பிகளும் இச்செய்தியை கேட்டனர். பதுமுகன் சீவகனை தூண்டினான். அரசரத்தம் சீவகன் உடம்பில் ஓடியதால் குடிமக்கள் அவலம் தீர்ப்பது தன் கடமை என கருதினான். அந்நியர்கள் வந்து சூறையாட தன்னிலை மறந்து அடிபணிவதா? இது நம் ஆண்மைக்கு இழுக்கு என்று கூறி பசுக்களை மீட்க துணிந்தான். கட்டியங்காரனது படைவீரர்களையே அடித்து துரத்திய வேடுவர்கள், சீவகன் தனி ஒருவன்தானே, இவனை வெல்வது எளிது என்று துணிந்து முன்வந்தனர். அவர்கள் தமக்கு நிகரற்றவர்கள் என்பதால் அவர்களை அச்சுறுத்தி அடிபணிய வைத்தான் சீவகன். கத்தியின்றி ரத்தமின்றி செய்த யுத்தமாக அது இருந்தது. அவர்கள் உயிர் பிழைத்தது போதும் என்று சொல்லி பிடித்து வைத்த பசுவின் கூட்டத்தை கொண்டு வந்து விட்டனர். அது முதல் அந்த நகர் இருக்கும் திசை நோக்கி திரும்பி பார்ப்பதையே தவிர்த்தனர். பசு கூட்டங்களை மீட்டுக் கொண்டு வந்ததாலும் தன் மகளுக்கு ஏற்ற கணவன் வாய்க்க பெற்றமையாலும் நந்தகோபன் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தான். இந்த ஊரிலேயே நான்தான் இடையர்களின் தலைவன். என்னிடம் மிகுதியான செல்வம் இருக்கிறது. என் ஒரே மகளை தக்கவனுக்கு மனமுடித்து தர விரும்புகிறேன் என்றான். சாதி இடை நிற்கும் என்று நினைக்கிறாயா? அவள் உன் பெண் சாதியாகிவிட்டால் அப்புறம் சாதியை பற்றி பேச இடமே இருக்காது என்றான் நந்தகோன். தான் ஒரு அரச மகனாக இருந்து அவசரப்பட்டு முதல் தேர்வு கோனாரின் மகளையா மணப்பது என்று எண்ணினான் சீவகன். அத்துடன் பதுமுகன் அவள் மீது கொண்டிருந்த காதலையும் அவன் அறிவான். காதலித்தவளையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தமிழ் காதலை அறிந்தவன் அவன். அதனால் அவளை ஏற்க அவன் இசையவில்லை. அதை எப்படி நாகரிகமாக சொல்லுவது என்று சிந்தித்தான். சீவகன் பேசலானான். ஐயா, என் நண்பன் பதுமுகன், அவன் உங்கள் மகளை பார்த்திருக்கிறான். அவளை மணப்பதற்கு அவன் ஆசைப்படுகிறான். அது மட்டுமல்லாது, என் தந்தை கந்துக்கடன் கொஞ்சம் பிற்போக்குவாதி. என் அம்மாவோ அவர்கள் பார்த்து வைக்கும் பெண்ணையே நான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள். எனவே பதுமுகனுக்கு உங்கள் மகளை தருவதாக இருந்தால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்றான். நந்தகோன் தன் மகளை பார்த்து, அம்மா நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கின்றார். நான் அவரை பார்த்திருக்கிறேன் என்றாள் அவள். உனக்கு பிடித்திருக்கிறதா என்று அவர் கேட்க அவளும் சம்மதிக்கின்றாள். திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மனச்சடங்குகள் முடிந்தன. இருவரும் தனிமையில் சந்தித்துக் கொண்டனர். ஏற்கனவே என்னை நீ பார்த்திருக்கிறாயா என்று பதுமுகன் கேட்கின்றான். இல்லை, பொய் சொன்னேன். எனக்கு உங்களை பிடித்திருந்தது, அதனால்தான் அப்படி சொன்னேன் என்றாள். நான் உன்னை பார்த்திருக்கிறேன், அதனால்தான் ஒப்புக்கொண்டேன் என்றார் பதுமுகன். ஏழு பொற்பாவைகளையும் இந்த நற்பாவைக்கு சீதனமாக தந்தான் நந்தகோன். ஈராயிரம் பசுக்களை அவனுக்கு உரிமையாக்கினான். அவன் கோனாக முடியாவிட்டாலும்
கோனாராகும் சிறப்பினை பெற்றான். என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என அவள் கேட்க, இதோ என் கையில் உன்னை பிடித்திருக்கிறேன் என்று கூறினான். அங்கே சிரிப்பொலி எழ மங்களமாக நிறைவுற்றது கோவிந்தையார் இளம்பகம், 3வது இளம்பகம், காந்தர்வ தத்தை இளம்பகம். கந்துக்கடனை போன்ற சிறப்புமிக்க ஒரு வணிகன் சீதத்தன். அவன் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுவதில் நாட்டம் கொண்டவன். தன்னோடு சில உறவினர்களை அழைத்துக் கொண்டு ராசமாபுரத்து விளைபொருட்களை எல்லாம் மரக்கலத்தில் ஏற்றிக்கொண்டு ஒரு புதிய தீவினை அடைந்தான். தான் கொண்டு வந்த பண்டங்களை அங்கே இறக்கிவிட்டு அதற்கு மாற்றாக கிடைப்பதற்கரிய மணிகளையும் பொன்னையும் விலை உயர்ந்த முத்துக்களையும் யானை தந்தங்களையும் அகில் சந்தனம் போன்ற விலைமிக்க பொருட்களையும் மரக்கலத்தில் நிரப்பிக்கொண்டு புறப்பட்டான். சீதத்தனும் அவனது உறவினர்களும் வந்த மரக்கலம் கடலில் கவிழ்ந்தது. அவனோடு வந்த உறவினர்கள் என்ன ஆனார்கள் என்பது பற்றி அறியக்கூட முடியவில்லை. சீதத்தன் ஒரு மணல் மேட்டில் ஒதுங்கினான். சற்று தொலைவில் ஒரு சோலையை கண்டான். அவன் முன் வித்யாதர நாட்டு வாலிபன் ஒருவன் வித்தியாசமான உடையில் தோன்றினான். சீதத்தன் அவனை நோக்கி, நீ வீர் இந்த தீவின் தலைவரோ என்று கேட்டான். மரக்கலம் கவிழ்ந்து நிலம் தேடி வந்திருக்கின்ற உன் அவலத்தை துடைப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்றான் அவன். அவன் பெயர் தரன். அவன் வந்த ஆட்டிற்கிடா என்னும் வான ஊர்தியில் ஏறி இருவரும் வித்யாதர நகரத்தை அடைந்தனர். வித்யாதர அரசனின் அரண்மனைக்கு சீதத்தன் அழைத்துச் செல்லப்பட்டான். கலுள வேகன் என்பவன் அந்நாட்டு மன்னன். அவன் தனது பட்டத்து அரசி தரணியோடு அங்கு வீற்றிருந்தான். சீதத்தனை வித்யாதர நாட்டு மன்னன் வரவேற்று உபசரிக்கின்றான். தன் மகள் காந்தர்வ தத்தையை பற்றி எடுத்து கூறுகின்றார். தன் மகள் காந்தர்வ தத்தையை பல்வேறு நாட்டு மன்னர்களும் போட்டி போட்டுக் கொண்டு திருமணம் செய்து கொள்ள வருகின்றார்கள். ஆனால் அவள் பிடிவாதமாக ராசமாபுரத்துக்குத்தான் போக வேண்டும் என்கின்றாள். அங்கேதான் தனக்கு மாப்பிள்ளை கிடைப்பான் என்று நம்புகின்றாள். அவளுக்கு சாதகம் கணித்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள். அதை அவளும் நம்புகிறாள். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை ஆழ பதிந்துவிட்டது. என் மகளை மணப்பவன் இசையிலே வல்லவனாக இருக்க வேண்டும். என் மகள் வீணை வித்தகை ஆவாள். அவள் பாடும் குயில். தன் கழுத்தில் மாலையிடுபவன் தன்னிலும் இசையில் வல்லவனாக இருக்க வேண்டும் என்கின்றாள் என்றெல்லாம் மன்னன் கூற, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் சீதத்தன். என் மகள் காந்தர்வ தத்தையை உன்னோடு ராசமாபுரம் அழைத்துச் செல்ல வேண்டும். அவள் மனம் விரும்பும் மணாளனை அவளுக்கு மனமுடித்து தர வேண்டும் என்கிறார் வித்யாதர மன்னன். அதற்கு சீதத்தனும் இசைகின்றான். தரன் என்பவன் பூவால் அலங்கரிக்கப்பட்ட விமானம் கொண்டு வந்து நிறுத்தினான். பலரும் அவளுக்கு துணையாக ஏறினர். வீணாபதி என்ற பேடி ஒருத்தி அவள் நெருங்கிய தோழியாக இருந்தவள். யாழ் இசையின் கூறுபாடுகளையெல்லாம் நன்கு அறிந்தவள். அவளையும் உடன் செல்க என்று அனுப்பி வைத்தான் மன்னன். தத்தை இசை பழக பயன்படுத்திய யாழ்கருவிகள் பலவற்றையும் உடன் அவள் எடுத்துச் சென்றாள். இல்லம் திருப்பிய சீதத்தன் தன் மனைவியிடம், கழுழ வேகனின் மகள், இவள் பெயர் காந்தர்வதத்தை, அவளுக்கு மணமகன் ஒருவனை தேடி அவனை மாப்பிள்ளை ஆக்க வேண்டும், அதற்காகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றான். வயது வந்த பெண்ணை வீட்டிலே தங்க வைத்தாள். ஊரார் கட்டுக்கதை பேசுவார்கள் என அஞ்சி அவளை கன்னி மாடத்தில் தங்க வைக்கிறான் சீதத்தன். சீதத்தன் கட்டியங்காரனை சந்திக்க செல்லுகின்றான். கழுழ வேகனின் மகள் பற்றியும் அவளுக்கு மணமுடிக்க வேண்டும் என்பது பற்றியும் வீணை நாயகியான அவளை வெல்பவனே வாழ்க்கை நாயகனாக தேர்ந்தெடுக்கப் போகிறாள் எனவும், இசைப்போட்டி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், அதற்கு கட்டியங்காரனின் அனுமதி தேவை எனவும் வேண்டி நிற்கின்றான். கட்டியங்காரனும் அதற்கு இசைந்தான். யானைகளில் செய்தி அறிவிப்போரை ஏற்றி பறை அறிவித்தான். காந்தர்வ தத்தையை யாழ் போட்டியில் வெல்பவருக்கே அவள் மணமாலை சூட்டுவாள் என்கின்ற செய்தி அந்நாடு முழுவதும் பரவியது. போட்டி துவங்கியது. பலரும் அங்கே கூடியிருந்தனர். இசை இலக்கணம் சிறிதும் தவறாமல் குரலில் எந்தவித கோளாறும் இன்றி கோயில் மணியில் ஒலிக்கும் நாதம் போல் கணீர் என்று பாட்டிசை கிளம்பியது. புருவம் நிமிரவில்லை, விழிகள் திரழவில்லை, மிடறு வீங்கவில்லை, பற்கள் வெளியே காட்டவில்லை. அங்க அசைவுகள் இன்றி பாடல்கள் தங்கு தடையின்றி வெளிவந்தன. அவள் மீட்டிய வீணையின் நாதத்துக்கும் வாயிலிருந்து வெளிவந்த கீதத்துக்கும் அவர்களால் வேறுபாடு காண முடியவில்லை.
வாய் திறந்து இவள் பாடினாளோ, நரம்போடு வீணைதான் நாவில் நவிற்றதோ என்று வியந்து பாராட்டினர். காந்தரவ தத்தையோடு போட்டியிட்டு அரசர்கள் தோற்றனர், அந்தனர்கள் தோற்றனர், வணிகர்களும் தோற்றனர். இவ்வாறே இப்போட்டி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த செய்தி சீவகனுக்கு எட்டியது. காந்தர்வ தத்தையை மணக்க வேண்டும் என்ற விருப்பம் அவனிடம் இல்லை. அந்நிய நாட்டிலிருந்து வந்த ஒருத்தி தன்னிகர் அற்றவள் என்று தருக்கி நடந்து கொள்வதை அவன் மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டான். அதனால் போட்டியில் பங்கு கொள்வது என்ற முடிவு செய்தான். போட்டி நடைபெறும் இடத்திற்கு சீவகன் வந்தான். காமனை ஒத்த கட்டிளங்காளையாகிய சீவகனை கண்ட காரிகையர் காந்தர்வ தத்தையை கடித்துக் கொண்டனர். கொடுத்து வைக்காதவள், கெடுத்துக் கொண்டாள். இசை போட்டியில் அவன் வெல்லாவிட்டாள், அவள் அவனை இழப்பது உறுதி, அவள் தனக்கு தானே வேலி போட்டுக் கொண்டாள் என்று பேசியவர் பலர். வெற்றி தோல்வி அவளிடத்தில் தானே இருக்கிறது. அவள் விட்டுக் கொடுத்தாலும் விட்டுக் கொடுப்பாள், இசையில் தோற்றால் அவள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாள் என்று ஒரு சிலர் தம் கருத்தை வெளிப்படுத்தினர். மேடையில் இருந்த இசைவாணி காந்தர்வதத்தை சீவகனை பார்த்து அவன் அழகில் மயங்கினாள். இசையில் தான் நின்று விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சினாள். வேண்டுமென்றே தோற்று அவனை அடையும் கீழ்மைக்கு அவள் செல்ல துணியவில்லை. அதை அவள் விரும்பவும் இல்லை. விதியின் விரல்கள் எப்படி எழுதுகிறதோ அதன்படி நடப்பது என்று முடிவு செய்தாள். வீணாபதியை பார்த்து, யாழ் எடுத்து கொடு என்றாள் தத்தை. அவள் கொண்டு வந்த யாழை பார்த்த சீவகன், இந்த யாழ் அறிவற்றவர்களைப் போல மெல்லிதாக இருக்கிறது என்று கூறினான். மற்றொன்றை வைத்தாள். இது அழுகள் அழுமூஞ்சிகளை போன்றது இது என்றான். மற்றொன்றும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இது சான்றோர்கள் தம் சால்வு குன்றியது போன்றது என்றான். இன்னொரு யாழையும் கொண்டு வந்து காட்டினாள். இது கரிந்தது, இடிபட்டு முறிப்பட்டது என்றான். இப்படி வைத்ததற்கெல்லாம் ஏதாவது குறை காட்டி கழித்தான் சீவகன். இறுதியாக கொண்டு வந்து தரப்பட்ட யாழ் தத்தையை தொடுவது போல இருந்தது சீவகனுக்கு. நங்கையின் நலத்தது என்றான். இதை கேட்டதும் தத்தையின் உள்ளம் குளிர்ந்தது. அந்த யாழிலும் நரம்பில் மயிரொன்று சிக்கிக் கிடப்பதை எடுத்து காட்டினான். அருகிலிருந்த தன் தம்பி நவுலனிடமிருந்து புதிய நரம்பை வாங்கி அதில் மாட்டினான். அவன் இசை ஞானம் அறிந்தவன் என்பதை இச்செயல் எடுத்து காட்டியது. யாழெடுத்து இசை கூட்டினான். காதற் பாட்டு பாடுவது என்று தொடங்கினான். அதுவே அவள் நெஞ்சை தொடும் என்பதை அறிந்தான். பெரியவர்கள் தெய்வீக பாடல்களை விரும்பலாம், இளைஞர்கள் காதற் பாட்டைத்தான் விரும்புவார்கள் என்பதை அவன் அறிந்தவன். பிரிவால் வாடும் காதலியின் நெஞ்சை சித்தரித்து அவள் நெஞ்சம் நிகழ பாடினான். கூட்டத்திலிருந்து கைத்தட்டல் கிளம்பியது. அடுத்ததாக அவள் பாடும் முறை வந்தது. அவளும் அவனுக்கு நிகராக இளவேனிற் பருவம் குறித்து பாடினாள். அவன் பாடல் கார்காலத்து தலைவியின் மனநிலையை சித்தரித்தது. அது பிரிவை காட்டியது. இவள் பாடல் இளவேனில் பருவத்தில் கூடி மகிழும் இனிய காட்சியை கொண்டு வந்து நிறுத்தியது. ஓசையை விட்டு பொருளில் ஆழ்ந்தாள். அவள் மனம் சிதைந்தது. ஒருமுகமாக அவளால் மனதை நிறுத்த முடியவில்லை. காதல் உணர்வு மிக்கு அவளை அலைக்கழித்தது. நாணம் அவளை கைவிட்டது. நின்ற கரை புரண்டது. யாழை நெகிழ்ந்து கீழே விட்டாள். அவன் தோளில் சாய்ந்து தன் வசம் இழந்தாள். ஊடலில் தோற்பவர் கூடலில் வெற்றி பெறுவது போல இசையில் தோற்றவள் காதலில் வெற்றி பெற்றாள். சீவகன் யாழ் போட்டியில் வெற்றி பெற்றான். இசை மண்டபமே மணமண்டபமாகியது. மன்னர் கூட்டம் ஓட்டம் பிடித்தது. நகர மாந்தர் இருந்து மணவிழாவினை நடத்தி தந்தனர். உன்னுடைய தாயும் தந்தையும் யான் முன் அறிந்ததில்லை. நீயும் இதற்கு முன் யார் என்று தெரியாது. வானத்திலிருந்து பொழியும் நீர் வையகத்தில் விழும்போது செம்மண்ணோடு அது கலக்கிறது. அதற்கு பிறகு அதை பிரித்து காண முடியாது. அதுபோல நம் நெஞ்சம் தாமே கலந்துவிட்டன என்று பாராட்டினான் சீவகன். காதல் என்பது தொடக்கத்தில் உடல் உறவால் ஏற்படுகிறது, எனினும் அது உள்ள உணர்வால் ஒன்றுபடுகிறது என்று கூறி இல்லற இனிமையை நுகர்ந்தனர் இருவரும். காந்தர்வ தத்தையார் இலம்பகம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பதிவில் குணமாலையார் இலம்பகத்துல சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்க. நன்றி. மகிழ்ந்திருங்கள்.